காரணமாக நியாயப்படுத்துகிற தத்துவங்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும், அதை அம்பலப்படுத்த வேண்டும், அதை மக்களை மறுத்து செய்ய வேண்டும். இதுதான் பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னது தீண்டாமை ஒழிப்பு அல்ல, ஜாதி ஒழிப்பு கூட அல்ல, ஜாதியை நியாயப்படுத்துகிற, வருணங்களை நியாயப்படுத்துகிற தத்துவத்தை ஒழிக்க சொன்னார். அதனுடைய வடிவம் மட்டுமல்ல மூலத்தையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் பெரியாரும் அம்பேத்கருக்கும் மற்றவர்களுக்குள்ள வேறுபாடு. அதுதான் இந்த இரண்டு பேரும் மூலத்தை அழியுங்கள் என்று சொன்னார். மூலத்தை வைத்துக் கொண்டே அடிக்கடி நம்முடைய தோழர் நீலகந்தன் அவர்கள் கூட பெரியார் பிறந்தநாள் விழா சென்னையில் நடந்தது, அந்த விழாவில் அவரும் கலந்து கொண்டார். தோழர் அதிகமானவர்களை தான் அழைத்திருந்தாங்க, வர வாய்ப்பில்லாத காரணத்தால் தோழர் நீலகந்தன் அவர் சொன்னார், சில தலைவர்கள் எல்லாம் பின்பற்றுவர்களாலேயே அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார். புரட்சியாளர் அம்பேத்கர் பல வகையில் அவமானப்படுத்துகிறார். ஒன்று, எந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீட்டுக்காக அவர் பதவியை துறந்தார். அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து போனப்ப நாலு காரணம் சொன்னார். நாலு காரணங்கள், ஒரு இரண்டாவது காரணம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. தப்போ அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது, ஏனென்றால் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் என்பது அகில இந்திய அளவில் இல்லை. அதற்காக சட்டத்தில் ஒரு பிரிவை எழுதி வைத்தார், 340 ஒரு பிரிவு எழுதினார். 340 என்ன சொல்லுகிறது என்றால், பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிற மக்களின் பட்டியல் ஒன்றை தயாரிப்பதற்கு ஒரு ஆணையத்தை நியமித்து அதன் வழியாக அவர்கள் மேம்பாட்டுக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பது 340வது பிரிவு. அம்பேத்கர் தன்னுடைய பதவி துறந்த கடிதத்தில் எழுதினார், சட்ட நடைமுறைக்கு வந்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, சமுதாயத்தில் பாதிக்கு மேலாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவரை பட்டியல் செய்வதற்கு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்லியிருந்தோம், இதுவரை அதற்கான முயற்சி நீங்கள் எடுக்கல, எனவே நான் ராஜினாமா பண்றேன். நாலு காரணம் சொன்னார், அது இரண்டாவது காரணம் அந்த காரணம். அதை சொல்லி நீலகந்தன் சொன்னார், அந்த எந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய பதவி விலகல் காரணங்களில் நான்கில் ஒன்றாக சொன்னாரோ அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் செருப்பு மாலை போட்டு அவமதிக்கிறார்கள். ஒன்று, ரெண்டாவது யார் போடுறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், தங்கள் தலைவராய் வழிகாட்டியாய் நினைத்துக் கொள்ளுகிற தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர் படத்தையும் சாமி படத்தையும் சேர்ந்து ஃப்ளெக்ஸ் அடிக்கிறான். அவருக்கு திருநீர் அடிச்சுக்கிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு தன்னை இந்துவாகவே வைத்து கொண்டு அவருக்கு ஏறி ஒரு மாலையை போட்டு ஒரு கும்பிடு போட்டு வர்றான். அவருக்கு திருநீர் வச்சு தேங்காய் பழம் உடைக்க வைக்கிறான். இப்படியாக அம்பேத்கரை இரண்டாவதாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அவமானப்படுத்துகிறார்கள். அவர் சொன்னார், யாரெல்லாம் அவரை பின்பற்றி தன் தலைவராக கருதி கொள்கிறார்களோ அவர்களே இப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள். மூன்றில் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் எப்படி அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை அவர் சொல்லுவார். அதை போல நாம் பின்பற்றுகிற நாம் முழுமையாக அவருடைய கருத்தை புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் சொல்றேன். அதே மாதிரி பெரியார் வந்து அடுத்து அவர் சொன்னது, மூன்று செய்திகள் நான் சொன்னேன், இப்ப ரெண்டு செய்திகளை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பது. பார்ப்பன, பார்ப்பன பெரியாருடைய சொற்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பன பனியா இந்தி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். பார்ப்பன ஒழிக்க சொல்ல, பனியா ஒழிக்க சொல்லல, இந்திய ஒழிக்கலாம் சொல்லல. பெரியார் முதல்ல வைத்து இந்தி திணிப்பு ஒழிக என்ற முழக்கத்தை தான் பெரியார் வைத்தார். இந்தி ஒழிக என்று ஒருபோதும் பெரியார் சொன்னதில்லை, இந்தி திணிப்பு ஒழிக என்பதை சொன்னார். அதற்கு பின்னால் அவர் பேசினா இந்தி ஆதிக்க ஒழிப்பு என்று பேசினார். பார்ப்பன ஆதிக்க ஒழிப்பு தானே தவிர பார்ப்பனையே ஒழிக்கிறது இல்லை. அப்ப ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற போது, பார்ப்பன என்கிற போது, ஆதிக்கம் என்கிற போதுதான் நான் சொன்ன இந்து மதம் தத்துவம் புராணங்கள் எல்லாம் சேர்ந்து வருது. அதே போல பணியாக்கள் என்று வருகிற போது பணக்காரர்களை சொல்லுகிறார். பார்ப்பானது இன்றைக்கு தோழரிடம் பேசிக்கொண்டது போல் ஒன்று சொன்னேன். ஒரு முறை 72வது ஆண்டு நடந்த மாநாட்டிற்கு 1972 பெரியார் இருக்கிற போது கலைஞர் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்தார். வந்து அவர் பேசுகிற போது அவர் பேசுகிற போக்கில் அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பெரியார் கடவுள் இல்லைன்னெலாம் சொல்லலை, ஒரு கடவுள் உண்டுங்கிறதுலாம் பெரியாருக்கு உடன்பாடு தான். ஒரு குழந்தை போய் மிட்டாய் எடுக்குது, அல்லுது அப்படியே, அம்மா போ உனக்கு மிட்டாயும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறார். அம்மா மிட்டாய் இல்லைன்னா பொருள், ஒரு மிட்டாய் தரலான்னு நினைக்கிறான், நிறைய எடுத்தனால வேண்டாங்கிறார். அதுபோல் பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார் என்றால் அப்படின்னு ஆரம்பித்தார். பெரியார் இப்படி கேட்டபோது கடவுள் இல்லை இல்லவே இல்லை அப்படின்னாரு பெரியார். உடனே கேட்டதுல ஒரே சத்தம், இவர் உடனே சொன்னார், கடவுள் இல்லை இல்லவே இல்லை என்று சொல்பவர் மத்தியில் உண்டு என்று சொல்ல வர இல்லவே இல்லைன்னாரு. அப்புறம்லாம் கீழே கத்தனாட்டே உட்கார்றாடே மனுப்பாதரா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அவர் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டார். மாலை பெரியார் பேசுகிற போது சொன்னார்,
காலையில் நம்ம முதல் மந்திரி வந்தார், என்னமோ பாடம் போட்டார், போயிட்டார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சமுதாயத்தில் பாப்பானும் பணக்காரனும் மட்டும் நமக்கு எதிரியாக இருப்பான்னு நினைக்காதீங்க. படிப்புக்காரனும் பதவிக்காரனுமே நமக்கு ரொம்ப நமக்கு உதவி செய்ய மாட்டான். எப்பவுமே நம்ம புரட்சிக்கு எதிரிகள் அவர்கள் எல்லாம். பார்ப்பான் எதிரி, பணக்காரன் எதிரி, படிப்புக்காரன் எதிரி, பதவிக்காரன் எதிரியாக இருப்பார். அது அப்படியே அவர் பார்க்கல சொன்னார், பாப்பா மணக்காரன் மட்டும் இல்லை படிப்புக்காரனும் பதவிக்காரனும் ஒரு வராது நமக்கு பயன்பட மாட்டாங்க, மனசில் வச்சுக்கங்க என்று சொல்லிவிட்டு பேசிக்கொண்டே போனார். அப்புறம் அதில் தான் பல செய்திகளையும் சொன்னார். ஒன்று சொன்னார், பக்தவச்சலர் இருந்தார், பெரியார் காங்கிரஸை ஆதரித்தார், காமராஜரை ஆதரித்தார் என்று சொன்னார், காங்கிரஸை ஆதரித்தார் என்று சொல்லுவார்கள். பெரியார் சொன்னார், நான் காங்கிரஸை ஆதரிக்கிறேன் என்பது தவறு, காமராஜரைத்தான் ஆதரிக்கிறேன். 56 பெரியார் பேசுகிறார். அப்போ காமராஜர் ஆட்சி போய் பக்தவச்சலம் ஆட்சி வந்தவுடன் பக்தவச்சலம் ஆட்சி கண்டன நாள் பொதுக்கூட்டங்களை நடத்த சொன்னார். இந்த பக்தவச்சலம் ஆட்சி என்பது நமக்கு விரோதமான ஆட்சி, பார்ப்பனுக்கு சாதகமான ஆட்சியாக பல செயல்பாடுகள் இருக்கிறது. ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக நியமிக்க போனது பார்ப்பனை நியமித்தார். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பக்தவச்சலம் ஆட்சி கண்டனால் பொதுக்கூடத்தையும் நடத்தினார். அப்புறம் கலைஞர் ஆட்சியின் போது பேசுகிறார். இப்போ கூட நம்ம பார்க்குறோம், நம்ம முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் ஓடாத தேர்தலாம் ஓட்டிகிட்ருக்கேன்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு. பக்தவச்சலமே பரவாயில்லைங்கிற மாதிரி பண்ணுறாரு நம்ம முதலமைச்சர். என்ன பக்தவச்சலம் கும்பாபிஷேகம் பண்ணார், நம்ம கருணாநிதி குடமுழுக்கு பண்ணுறாரு, இவ்வளவுதானே வித்தியாசம் அப்படின்னாரு பெரியார். ரெண்டும் நீயும் தானே பண்ணுற, அது தனியாக நாலு பக்தம் பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன போகுது, அரசுக்கு என்ன செலவு பண்ணுற, வேற எதுக்கும் செலவு பண்ண முடியாதா? பக்தவச்சலத்தை எதுக்கு திட்டணுமோ அதே தான் கருணாநிதி பண்ணுறாரு. பக்தவச்சலம் கும்பாபிஷேகம் பண்ணார், கருணாநிதி குடமுழுக்கு பண்ணுறாருன்னார். இவ்வளோதான் வித்தியாசம், வேற வித்தியாசமே இல்லைன்னார். பெயர் மாறினால் போதாது, செயல்பாடுகள் மாற வேண்டும், தத்துவ ரீதியாக மாற வேண்டும். அதனால் ஆதரிப்பது என்பது எதிர்ப்பது என்பது ஒரு கொள்கை ரீதியாகத்தான். ராஜாஜி வரவேற்றிருக்கார் பல நேரங்களில் பெரியார். நான் என்ன எதிர்க்கட்டுமா என்று கூட பேசியிருக்கிறேன். ஏன்னா பெரியார் வந்து சேலத்தில் கைத்தறியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு அதில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். கரை போட்ட வேட்டி எல்லாம் கைத்தறிக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வாயிலுக்கு வந்து இந்த மாதிரி மற்ற சிலைகள் கொடுக்கிறாருன்னா அவர் ஏற்றுக்கிறார். அவர் தஞ்சை மாவட்டத்தில் கண்ட்ரோல் முறை எடுக்க வேண்டும் என்று சொல், விலைவாசி இறங்க வேண்டும் என்றால் கண்ட்ரோல் முறையை எடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ தஞ்சையை விட்டு வெளியே கொண்டு ஒரு நெல்லெல்லாம் கொண்டுறதுக்கு நிறைய கண்ட்ரோல் முறைகள் இருந்தது. அப்போ வந்து ராஜாஜியிடம் நேராக அவர் வீட்டுக்கு போய் பெரியார் சொல்கிறார். ராஜாஜி கேட்குறாரு, ஏங்க மக்கள் எதிர்ப்பார்களே என்று சொல்லுகிறார். பெரியார் சொல்கிறாரு, நல்ல தலைவன் என்பவன் மக்களுக்கு பின்னால் போகிறவன் தலைவன் இல்லை, மக்களை தன் பின்னால் அழைத்து செல்ல தகுதியுள்ளவன் தான் தலைவன். மற்றவன் பேசலாம், நீங்களும் நானும் பேச முடியுமா? அப்படி நீங்கள் எடுங்க, நான் வரவேற்கிறேன், ஏன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போங்கிற. உடனே அவர் கண்ட்ரோல் முறை எடுக்கிறார், பெரியார் வரவேற்கிறார். உடனே எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சியாக போய்விடுகிறார். என்னடா இது, பெரியார் வந்து ராஜாஜி ஆதிக்க ஆரம்பிச்சிட்டார் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்து தான் குத்தகைதாரர் குத்தகை வார முறையில் 60 விழுக்காடு உழுபவனுக்கும் 40 தான் நிலத்துக்காரனுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை திராவிட விவசாய தொழிற்சங்கத்தின் சார்பாக கொண்டார். தீர்மான நிலையிலேயே அதை வரவேற்று திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம் தீர்மானம் போட்டிருக்குது, ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி சட்டத்தை குத்தகை வார சட்டத்தை கொண்டு வருகிறார். உடனே வரவேற்கிறார். எல்லாம் சந்தேகம் போச்சுன்னா பெரியார் ராஜாஜி கூட சேர்ந்து தரு போட்டிருக்கு, எல்லாத்தையும் வரவேற்றே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் குலக்கல்வி முறை வருது, ஆளை ஒழிச்சு துரத்துறாருன்னு வச்சுக்கோங்க. குலக்கல்வி சட்டம் என்கிற பாதி நேரம் படிப்பதும் பாதி நேரம் தன்னுடைய குலத்தின் தொழிலை கற்றுக்கொள்வதும் என்று கொண்டு வந்தார். அதை பெரியார் கடுமையாக இருந்தார். சும்மா இதுக்குல தீப்பெட்டி வச்சுக்கோ, பெட்ரோல் வச்சுக்கோ, நான் சொல்றேன்னு அக்ரஹாரத்தை ஊற்றி நெருப்புகின்ற அளவுக்கு பேசினார் பெரியார். அப்புறம் கத்தியும் வச்சுக்கோன்னாரு, நெருப்பு வச்சுக்கணும்னு தப்பிச்சு ஓடி உங்களை பார்ப்போம் உனக்கு குத்துன்னு. பாப்பாலாம் நேராக ராஜாஜியில் போயிட்டான், நீ பண்ணுறது எங்கெல்லாம் முடிச்சிருவா போட்டு நாயக்கர், நீ தயவு செஞ்சு இதை திரும்ப பெறணும், நான் திரும்ப பெற மாட்டேன்னா. அப்புறம் தான் காமராஜர் வந்து காமராஜர் ஆட்சிக்கு வந்து வர வச்சுட்டு அவர் வெளியே போனார். வரலாறு வரவேற்கத்தக்கதை வரவேற்றார், எதிர்ப்பதை எதிர்த்தது, சமரசம் இல்லாமல் எதிர்த்த. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஏற்கனவே சொன்னதை போல சூழ்ச்சி அந்த ராஜதந்திரம் என்றெல்லாம் சொல்லி பலவற்றை நாம் செய்வதில் தான் நாம் தொற்றுப்போம். வரவேற்க வேண்டியதை வரவேற்கலாம், சமுதாயத்திற்கு கேடானது யாராக இருந்தால் நமக்கு வேண்டியவன் சொன்னாலும் தப்புன்னு சொல்லிட்டு போவோம்.
இது பெரியார் தேவைப்படுகிறார் என்பது சும்மா தேவைப்படல, பெரியாரை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுவேன். நீங்க பெரியார் இடத்துல அப்படியே அம்பேத்கரை போட்டாலும் அத்தனையும் போறோம். ரெண்டு பேரும் இப்படித்தான் சமரசமற்ற போராட்டத்தை நடத்தி வந்தவர்களாக இருந்தார். அது எதற்கென்றால் ஒரு சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கு என்று சொன்னேன். இப்போ நம்மில் பலர் சமுதாயத்தில் பாதிக்கு மேலாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏன்னா மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் படி 52% பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த இழிவுகள் வந்து மீண்டு இருக்கிறார்கள். பாப்பா அப்பயே வாடா போடான்னு கூப்பிட்டான், பாப்பானவங்களையும் உட்கார முடியாது, பாப்பான் தெருவில் இவனும் செருப்பு போட்டு நடக்க முடியாது. ஒரு காலம் இருந்தது, அது பெரியார் இயக்கத்தால் அதுக்கு நாம் மீண்டு இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். இப்போ யாரும் போய் சூத்திரனை பார்த்து வாடான்னு கூப்பிட முடியாது. வாடா கவுண்டான் போதெல்லாம் கூப்பிடுவான், வக்கீல் குமாஸ்தா எங்கள் தாத்தா சொல்லுவார். இவர் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அப்போல்லாம் ராயர் ராயர்னு அவங்கள சொல்லுவாங்களா, ஒரு இடத்தை பார்வையிட வருகிற போது அவர் குதிரை கிடைக்கலையா, அவர் கூட்டு உட்காந்து கூட்டுறதுக்கு வண்டி இல்லை, 18 மைல் தூரம் கட்டில் வாங்கி கட்டிலுக்கு மேலே பட்டு துணியை போட்டு அதில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. 18 மைல் தூரம் யாரோ ஒரு ஆரை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றான். அப்போ இவங்கெல்லாம் உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க இடத்துக்கு வர சொன்னா, இவங்க இல்லை இல்லை இங்கே தான் பொது இடம் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எவன்டா வாங்க இப்படி சொல்கிறவன் கேட்டுட்டு பேசினானா, உடனே என்னுடைய தாத்தா அவருடைய நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஆளுங்களில் உயரம் இருப்போம் எந்திரிச்சுமா, எவன்டா அவன் வாடா போடாங்கிறவன் சொன்னான். அப்படியே ஐயர் உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். 1000 சாதாரணமாக கூப்பிட்டான். சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், யாராவது வாடா போடான்னு கூப்பிட்டான். இன்றைக்கு அழைக்க முடியாது. அப்போ இந்த இழிவுகளிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பார்க்கவங்களா இழிவுபடுத்தப்பட்ட நிலையிலிருந்து நடக்காத திருவிழா சொன்ன மாறி இருக்கிறது. ஆனால் அதே பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்து நடக்காத செருப்பு ஓட்டுங்கிறான், அதே வாடா போடாக இவங்க கூப்பிட்டுருக்கான். அப்போ சமுதாய மாற்றம் என்பது முழுமையாக மாறினாதான் சமுதாய மாற்றம். ஒரு பாதியில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை திருப்பி ரிவர்ஸ் கூட வந்துடும், திருப்பியும் கூட மாறி விடலாம். பார்க்கணும் திருப்பி நம்மளை வாடா போடான்னு கூப்பிட்டனாலே வந்து விடலாம், வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஆட்சியெல்லாம் என்னென்ன எல்லாம் பெரிய மாற்றங்களை ஒரு காலத்தில் செய்தார்கள். இப்போ ஒரு காலத்தில் வந்து எல்லா அரசியல் இயக்கங்களும் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொள்வதற்கு போராட்டங்கள் நடத்தினார்கள். நாம் கொஞ்சம் ஒரு 15-15 ஆண்டுகளாக இருப்பதை அப்படியே வச்சுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். இதில் கை வைக்காதே, இதை குறைத்து விடாதே, மாற்றி விடாதே என்று போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ அப்படித்தான் போராட்டங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை. ஒரு 100 ஆண்டு காலம் தொழிலாளர் இயக்கங்கள் தொழிற்சங்கங்கள்லாம் போராடி பெற்ற அந்த உரிமையை சும்மா உலகமயமாக்கல் வந்தது. சிறப்பு பொருளாதார மண்டலம்னா என்ன, பொருளாதார சட்டங்களும் தொழிற்சங்க சட்டங்கள் செல்லாதுன்னு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டானே. ஒரு 100 ஆண்டு காலம் தொழிலாளர் இயக்கங்கள்லாம் போராடி பெற்ற உரிமையை சாதாரணமாக இது போன்ற சட்ட திருத்தமெல்லாம் உங்கள் ஒன்றும் கொண்டு வரல. இந்த அரசியல் சட்டத்தில் சோஷலிஸ்ட் என்ற ஒரு சொல்லை கொண்டு வருவதற்கு அதுக்கு முந்தைய இல்லை, அரசியல் சட்டம் எழுதின போது அந்த சொல் இல்லை. இது வெறும் சாவரேன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மட்டும்தான். 77 எமர்ஜென்சியின் போது தான் இந்திரா காந்தி சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். இது சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று கொண்டு வந்தார். அப்போ ரெண்டு சொல்லை சேர்த்தார், ஒன்று சோஷலிஸ்ட் என்ற சொல்லை சேர்த்தார். இந்திரா காந்தி உடனே 77 உடனே சேர்த்தில்லை, 56 ஆவடி மாநாடு போட்டு காங்கிரஸ் மாநாடு, அதில் சோசலிச மாதிரி சமுதாயத்தை இந்தியாவில் படைக்க வேண்டும்னு தீர்மானம் போடுறார் நேரு. சோசலிஸ்ட் சமுதாயம்னு சொல்ல நாம் ஏமாத்தரக்கூடாது, சோசலிஸ்ட் பர்சன் ஆஃப் சொசைட்டி, சோசலிச மாதிரி சமுதாயத்தை அமைப்பதுன்னு தான் தீர்மானம் போட்டான். அவனும் ஜாக்கிரதையாக தான் போட்டாங்க, எப்படியோ போட்டார் தீர்மானம். 56 போட்டு 76 சட்ட திருத்தம், 20 ஆண்டுகள் அதை பற்றி கட்சிக்காரன முதல்ல திருப்திப்படுத்த வச்சு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்திரா இவர் நரசிம்மராவ் வந்து உலகமயமாக்கலை தாராளமயமாக்கலை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அரசியல் சட்டத்தில் இன்னும் தான் இருக்கு, சோசலிஸ்ட் சமுதாயம் தான் இருக்கு, ஏதாவது இருக்கிறதா நடைமுறையில். செக்யூலர் என்ற சொல் மதச்சார்பற்றது என்ற சொல்லை, இந்த அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று நேரு விரும்பியதை அப்போ அரசியல் சட்டத்தை எழுதாமல் விட்டு விட்டார்களே என்று இந்திரா காந்தி 77 செக்யூலர் என்ற சொல்லை கொண்டு வந்தார். இப்போ மதச்சார்பற்ற தன்மை எங்கே இருக்கிறதா, மத பண்டிகைகளையும் சாதாரணமாக கொண்டாடுறானே. இதுக்கு முந்தைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தித்தாளில் படித்தா அரசு கட்டடம் மருத்துவமனை கட்டுவதற்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார்னு வரும். இப்போ என்ன செய்தி வருது, அமைச்சர் பூமி பூஜை போட்டார்கள்,
இப்போ பின்னோக்கி போகிறதா முன்னோக்கி போகிறதா? ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு நிகழ்ச்சியெல்லாம் இந்த சொற்கள்லாம் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் இல்லாமல் போய்விட்டது. அடிக்கல் நாட்டினா அந்த சொல்லே இப்போ கிடையாது, எல்லாம் பூமி பூஜை போடுறது தான். காவிரியில் தண்ணி வருது திறந்து விட்டா கூட பூஜை போட்டு தான் திறந்து விட்டான். எப்போதாவது இருந்திருக்கிறதா? இப்ப நாம் பெற்ற உரிமை, போராடி பெற்று பெரியார் காலத்தில் பெற்ற உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. பெரியார் ஒருவர் மட்டும் ஒரு வரலாறு ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் தான் அப்படியே தொடங்கிறார். அவருடைய முன்னோர்கள்லாம் செஞ்சதற்கு தொடர்ச்சி தான் பெரியார். ஆனால் பெற்று அவ்வளவு நீண்ட போராட்டம் பெற்று தந்த சில செய்திகளை மிக எளிதாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்ப நம்ம போராட்டம் எல்லாம் பழைய மாதிரி இருக்கு. நாங்கள் கூட கட்சி ஆரம்பித்த போது 2001 நாங்கள் சொன்னோம், பெரியார் காலத்து சமுதாயத்தை உருவாக்குவது, தமிழகத்தை உருவாக்குவது. பெரியாரை அடுத்த முன்னெடுத்து செல்வதெல்லாம் போட முடியல, என்னால் குறைஞ்சது பெரியார் காலத்து மாதிரி மாற்றுவோம் சமுதாயத்தை என்பதாகத்தான் நாங்கள் தீர்மானம் போட முடியுது. அப்போ நம்மில் பெரியாரை போற்றுபவர்கள், பெரியார் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக்கொள்பவர்கள், பெரியார் தான் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி என்று சொல்பவர்கள், பெரியார் தேவைப்படுகிறார் என்று சொன்னால் மட்டும் போதாது, பெரியார் இந்தெந்த கூறுகளில் தேவைப்படுகிறார், இந்தெந்த இடங்களில் நாம் மறந்துவிட்ட பெரியாரை நினைவூட்டி அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வதுதான் உண்மையாக பெரியார் தேவைப்படுகிறார் என்று சொல்வதின் பொருளாக இருக்க முடியும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வேற இது குறித்ததாக தான் பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.